செய்தி. கேரளாவின் வயநாடு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். முகிலன், இந்த உரையாடல் குறித்த கூடுதல் விவரங்கள். ஜெனிஃபர், ஏற்கனவே இந்த வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவினால் இந்த பலி எண்ணிக்கையானது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்போது பலி எண்ணிக்கை 19 எட்டியுள்ளது. மேலும் பலர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தொலைபேசியில் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அதே அந்த தொலைபேசி உரையாடலில் கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும், மத்திய அரசினால் முடிந்த அனைத்து உதவிகளும் தற்போது இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடிய கேரள மாநிலத்திற்கு செய்யப்படும் என்றும் ஒரு உறுதியும் அளித்திருக்கிறார். நாம் ஏற்கனவே நாம் பேசும்போது அங்கு மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபியும் பிரதமரிடம் இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அனைத்து உதவிகளும் செய்ய ஆணையிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். தற்போது பிரதமரை நேரடியாக கேரள முதல்வரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி கோயம்புத்தூர் சூலூர் விமான தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள், அதாவது ஒரு பெரிய M16 ரக ஹெலிகாப்டர் மற்றும் இந்த இலகு ரக ஹெலிகாப்டர் இரண்டும் தற்போது கோயம்புத்தூரிலிருந்து கிளம்பியிருக்கிறது. அந்த குறிப்பாக முண்டக்கை பகுதியில் இதுவரை எந்த மீட்பு படையினரும் செல்ல முடியவில்லை. அந்த பகுதியை முற்றிலும் சூழ்ந்து அந்த மலை இடர்பாடுகள் இருப்பதால் இதுவரை யாரும் அங்கு செல்ல முடியவில்லை. இதனால் ஹெலிகாப்டரில் சென்று மட்டுமே அவர்களை மீட்க முடியும். அதன் பணிகள் இந்த ஹெலிகாப்டர்கள் வயநாடு சென்று அடைந்தவுடன் அந்த பணிகளும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஜெனிஃபர், விரிவான தகவல்களுக்கு நன்றி. முகில, செய்தி. கேரளாவின் வயநாடு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். முகிலன், இந்த உரையாடல் குறித்த கூடுதல் விவரங்கள். ஜெனிஃபர், ஏற்கனவே இந்த வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவினால் இந்த பலி எண்ணிக்கையானது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்போது பலி எண்ணிக்கை 19 எட்டியுள்ளது. மேலும் பலர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் தொலைபேசியில் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அதே அந்த தொலைபேசி உரையாடலில் கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும், மத்திய அரசினால் முடிந்த அனைத்து உதவிகளும் தற்போது இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கக்கூடிய கேரள மாநிலத்திற்கு செய்யப்படும் என்றும் ஒரு உறுதியும் அளித்திருக்கிறார். நாம் ஏற்கனவே நாம் பேசும்போது அங்கு மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபியும் பிரதமரிடம் இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அனைத்து உதவிகளும் செய்ய ஆணையிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். தற்போது பிரதமரை நேரடியாக கேரள முதல்வரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி கோயம்புத்தூர் சூலூர் விமான தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள், அதாவது ஒரு பெரிய M16 ரக ஹெலிகாப்டர் மற்றும் இந்த இலகு ரக ஹெலிகாப்டர் இரண்டும் தற்போது கோயம்புத்தூரிலிருந்து கிளம்பியிருக்கிறது. அந்த குறிப்பாக முண்டக்கை பகுதியில் இதுவரை எந்த மீட்பு படையினரும் செல்ல முடியவில்லை. அந்த பகுதியை முற்றிலும் சூழ்ந்து அந்த மலை இடர்பாடுகள் இருப்பதால் இதுவரை யாரும் அங்கு செல்ல முடியவில்லை. இதனால் ஹெலிகாப்டரில் சென்று மட்டுமே அவர்களை மீட்க முடியும். அதன் பணிகள் இந்த ஹெலிகாப்டர்கள் வயநாடு சென்று அடைந்தவுடன் அந்த பணிகளும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஜெனிஃபர், விரிவான தகவல்களுக்கு நன்றி. முகிலன்.